கூட உச்சாணி கொம்பில் போய் பிடுங்கி பாவம் பேக்குள்ளே போட்டுக்கிறாங்க. எறும்பு நிறைய இருக்குது கேரளாவில் வந்த முறும் இந்த எல்லா மாங்காய் மரத்துலேயும் சக்கை மரத்துலேயும் எறும்பு நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு எறும்பு பொடி போட்டு தான் பாவம் ஏறுவாங்க இவங்கெல்லாம். அவங்க கையில் ஒரு பிக்கப் இருக்குது, கேரி பேகு, அதுக்குள்ளே தான் எடுத்து போடுவாங்க அவங்க. இதை சுற்றி சுற்றி மரத்தை சுற்றி சுற்றி அவங்க வந்து இருக்கிற குறுமுளகெல்லாம் ஒன்று விடாமல் பொறிச்சிடுவாங்க. நல்ல வேலை செய்வேன் இந்த அவர் பேக்குள்ள போட்டுக்கிறாங்களா. இறங்கி வரும்போது இந்த பேகை எடுத்து சொருகிட்டு அப்படியே வந்துடுவாங்க. துணிப்பை கொடுத்துருக்கோம். மேலே மேலே ஏறி மரம் எந்த வரை இருக்கோ அது வரை பாவம் அவங்க போய் காய் இருக்கிற வரை பொறிச்சிட்டு வந்துடுவாங்க. குறுமுளை வந்து இப்படி இருக்கிறத பழுத்தரிச்சும்பாங்க, கண் நல்லா தெரியுதா கலரு. இதுதான் இதே நீ வந்து பொறிச்சிடல. இதே மாதிரி செடியில் வந்து ஒரு பத்தண்ணம் பெஞ்சனா இருந்துச்சுன்னா பழுத்தரிச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். நல்ல இந்த மாதிரி மரங்களில் வேணால் ஏற்றி விடுறதுக்கு குறுமுளைகளை, அப்போ தான் நல்லா படர்ந்து வரும். என்னோட அங்கெல்லாம் தான் நல்லா படர்ந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தா மரத்துலேயே வச்சு காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இதுக்கும் பகுதிக்கு மேலே எனக்கு வேஸ்டே ஆயிருக்கும் குறுமுளைகளாம். பேப்பர் கீப்பர்லாம் எதுவும் வைக்கவே இல்லை. இந்த பாரு உள்ளுக்குள்ள வர ஃபுல் இருக்குது, நிலம் வர இருக்குது. இது பேப்பர்லாம் வைக்கலை. இது எத்தனை கிலோ வரும்னு கேட்டு சொல்கிறேன். ஒரு ஒரு இதுலேருந்தும் போய் மரத்துலேருந்து பிடிங்கி பிடிங்கி கொண்டு வந்து இந்த மாதிரி பிக்கப்பில் போட்டு இது பண்ணிடுவாங்க. இதுதான் இப்படி இருந்துச்சுன்னா பழுத்தரிச்சுன்னு அர்த்தம். இது வந்து இப்படி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இந்த எடுக்க முடியுதா? எப்படி இது பண்ணால் நமக்கு இப்படி உதிர்ந்து வந்துடும். பழுத்தரிச்சு இதெல்லாம் வந்து இதுக்கு போனோம். இதெல்லாம் மூத்தரிச்சு நீ கொஞ்ச நாளில் இப்போ அப்படி கட்டி வச்சோன்னா சாக்கில் கட்டி வச்சா எதுவும் கொஞ்சம் கூட மூத்துட்டு இப்படி வந்துடும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிலில் காய வைக்கணும். அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போது இந்த பக்கெட்டில் இருக்கிற குறுமுளைகள்லாம் இந்த சாக்குக்குள்ளே ஃபுல்லாக கொட்டிட்டேன். கொட்டிட்டு கொட்டி சுற்றிட்டு அப்படி வச்சிடலாம். ரெண்டு நாளைக்கு அப்புறம் இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு நாள் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து கொஞ்சம் வாடி அப்படி பழுத்துருச்சு. ஒரு விதம் சைடுலாம் கொஞ்சம் ஒரு விதமாக பழுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்படி மூடி ரெண்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னாக்கா ஓகே எடுக்க வருது, நல்லாவே வருது. இனி முல்லை இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வருது, எடுக்கிறதுக்கு சூப்பராக வருது.